வணக்கம். நாம் வாழும் பூமியில் உள்ள அனைத்து உயிர்களையும் இயற்கை வளங்களையும் காத்து வழிநடத்தும் இயற்கையின் பஞ்சபூதத்தின் நீருக்கும் சூரிய பேராற்றலுக்கும் நன்றி. என்எஸ்சி எம்சிஎஸ் ஸ்டேடிங் ஸ்கூல் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு பேராதரவு கொடுத்து வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. புதியதாக நம்ம சேனல் வந்திருக்கும் அனைத்து நண்பர்களையும் வருகை என வரவேற்கிறோம். நம்ம சேனல் வாயிலாக தினசரியும் புதிய ட்ரேடர்ஸ் நல்லா உருவாக்கி கொண்டு வந்துட்ருக்கோம். ட்ரேடிங் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் வந்து ஒரு நல்ல விதமாக வந்து ப்ராஃபிட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்ச நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னால் என்ன ஃபஸ்ட்டு நம்ம அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னால் என்ன, அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன் சரிங்களா. என்ன புதுசாக உள்ள வரவங்களுக்கு தெரியாது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற கரன்சி ட்ரேடிங், கரன்சிஸை வாங்கி ஒரு நாட்டோட கரன்சிஸை வாங்கி நம்ம ட்ரேட் பண்ணலாம். அடுத்தது இங்கிருந்தே நம்ம வந்து யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸோட உங்களுக்கு இண்டெக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஜெர்மனியோட இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணலாம். ஜப்பானோட இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணலாம். ஒவ்வொரு நாடுமே ஒவ்வொரு நாட்டோட இண்டெக்ஸில் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். எப்படி நம்ம பேங்க் நிஃப்டி நிஃப்டி இந்தியாவில் இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டோட இண்டெக்ஸை வாங்கி ட்ரேட் பண்ணலாம். ஒவ்வொரு நாட்டோட கரன்சி ஐஎன்ஆர்னால் இந்தியாவோட ருபீஸுமே அமெரிக்காவோட டாலர் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு கரன்சி இருக்குது. அந்த கரன்சியை வாங்கி நான் விற்கலாம் சரிங்களா. குறைந்த முதலீட்டில், அதாவது மினிமம் ஒரு 5000 to 10000 வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு முதலீடு பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபாரஸ்ட் அக்கௌண்ட் ஓன் பண்ணுறோம். நல்ல ட்ரேடிங் டெர்மினல்னு பார்க்குறோம். நம்ம பண்ணுற ஃபாரஸ்ட் ட்ரேடிங் டெர்மினலில் நம்ம அக்கௌண்ட் ஓன் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு அப்ரூவல் பண்ணி தரோம். உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குறோம் இல்லை, அதாவது உங்களுக்கு லேர்னிங் கற்றுக் கொடுக்குறோம். ஜூம் வழியாக கற்றுக் கொடுக்குறோம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணுறோம். ஏதோ இந்த மாதிரி எடுக்கலாம், கரன்சியில் எந்த கரன்சி வாங்கலாம், எப்படி இருக்கலாங்கிற சப்போர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு 5000 ரூபாய்ங்கிறது ஒரு $50 வச்சுக்கோங்க. 10000 ரூபா போட்டால் $100 வச்சு நம்ம வந்து தினசரியும் ஒரு $5 to $10 எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். எல்லாருமே நம்பரில் நம்ம டீமில் நிறைய பேர் ட்ரேட் பண்ண கிடையாது. நம்ம ஒரு 100 ட்ரேடர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கோம். ஃபாரஸ்ட்டில் வந்து 100 ட்ரேடர்ஸ் உருவாக்கி வச்சுருக்கோம் சரிங்களா. இது வரைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு 8 மந்த் எபவ் ஆச்சு. ஒன் இயர் ஆக போகுது நம்ம ட்ரேட் பண்ணுறோம் ஃபாரஸ்ட்டில். நிறைய ட்ரேடர்ஸ் வழிகாட்டலோட இந்த சில விஷயத்தில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். புதுசாக உள்ள பேசிக்கில் உள்ள வர்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். மினிமம் வந்திங்கன்னா உங்களுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொருளாதார சூழ்நிலைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணுறோம் சரிங்களா. உள்ள வாங்க. பார்ட் டைம் ஜாப்பாக பண்ணணும் விருப்பறவங்க இந்த வீடியோ பிடிச்சி தெரிஞ்சலாம் ஷேர் பண்ணுங்கள். ஹவுஸ் ஒய்ஃப் பார்க்குறவங்க, காலேஜ் போயிட்டு இருக்கிறவங்க, சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே வந்து விருப்பத்தோடு நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்க நம்ம டீமில். அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்கிறோம். பார்ட் டைம் ஜாப்பில் வந்து நான் ஈஸியாக பணம் ஏர்ன் பண்ண முடியும் சரிங்களா. அதுக்கு வந்து ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தான், எந்த பிளாட்ஃபார்ம் ஏர்ன் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 10000 ரூபா வச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ட்ரேடிங்கில் வந்து 10000 ரூபா வச்சுட்டு மாதம் 10000 சம்பாதிக்க முடியும் சரிங்களா. அதனால் வந்து சொல்கிற விஷயங்கள் நுணுக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். சில டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஆடியோ நோட் போடுங்க, எந்த ஊரில் பேசுகிறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்க ஆடியோ நோட் போடுங்க சரிங்களா. அப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன். அக்கௌண்ட் ஓன் பண்ணி தரேன் சரி. நம்ம சொல்கிற ஃபாலோ பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஓப்பன் லிங்க் இருக்குது, ஃபாரஸ் அக்கௌண்ட் ஓப்பன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளுங்கள், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் சொல்லித்தரேன் சரிங்களா. ஓகே, ஏன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற ஃபஸ்ட் நான் என்னோடய அக்கௌண்ட் நான் ஷோ பண்ணி காட்டிடுறேன். என்னோடய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறேன் சரிங்களா. என்னோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு சரிங்களா, அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் சரிங்களா. இப்போ 124 யூஎஸ்டி இருக்குது சரிங்களா. இது வந்து 1ஆம் தேதியிலேருந்து 2024 ஜனவரியிலேருந்து இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு இப்போ நான் கீழேருந்து காட்டுறேன் சரிங்களா. கொஞ்சம் மெதுவாக கொண்டு போகிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஓகேங்களா, $7 வச்சுருந்தேன். அப்புறம் போக போக அக்கௌண்ட் நெகட்டிவாக இருந்தது. உங்களுக்கு ஒரு $60 நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்போது சரிங்களா. இன்வெஸ்ட் பண்ணி அதை ட்ரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேட் பண்ணேன். ப்ளஸ் மைனஸ் எல்லாம் வரும் அப்பப்போ ட்ரேடிங்கில், அதெல்லாம் நான் வந்து லேர்ன் பண்ண நிறைய விஷயங்கள் தெரியும் சரிங்களா. எனக்கு வந்து போனஸ் கம்பெனி கொடுத்த போனஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 92,000 எனக்கு கிரெடிட் ஆகிருக்கு. எதுக்காக 92,000 நான் போனஸ் வாங்கியிருக்கேன்னா, நான் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடர்ஸ் உருவாக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து வந்துட்டுருக்கேன் சரிங்களா. அதனால் கம்பெனி எனக்கு கொடுத்த போனஸ் இது சரிங்களா. ஒரு $1,120 எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க ஜனவரி 5ஆம் தேதி அனுப்பிச்சிருந்தாங்க சரிங்களா. நான் அது வித்ட்ரா போட்டேன் சரிங்களா. ஒரு $500 இங்கே ஒரு $500 வித்ட்ரா போட்டிருக்கேன், இங்கே ஒரு $450 வித்ட்ரா போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $1,900 வித்ட்ரா போட்டேன் சரிங்களா. வித்ட்ரா போட்டேன், திரும்ப வந்து நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு அளவு ஒரு $60 மட்டும் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு நான் ட்ரேட் பண்ணுறேன் சரிங்களா. பண்ணிவிட்டு எங்கிற ப்ளஸ் மைனஸ் வருது உங்களுக்கு. நான் வித்ட்ரா போடல எதுவுமே. கிட்டத்தட்ட ஒரு $60 வச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $125 கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா. இப்போ வந்து எனக்கு அக்கௌண்ட்டில் வந்து ஒரு $60 வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது சரிங்களா. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. நான் டெய்லியுமே வந்து சின்ன சின்ன லாஸ் வரும், ப்ராஃபிட் வரும், எல்லாமே நடக்கும் மார்க்கெட்டில். இதெல்லாம் தாங்கிட்டு நான் வந்து சில விஷயங்கள் பண்ணுறதா, சில விஷயம் ட்ரேடர்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் கரன்சி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது சரிங்களா. இதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து கரன்சி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து
நம்ம வந்து உடனத்துக்கு நம்ம சாஃப்ட்வேர் வழியாக நம்ம காட்டுறேன் சரிங்களா. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டன் பவுண்டு ஜப்பான் இண்டெக்ஸ் சரிங்களா. ஜப்பானோட பிரிட்டன் ஜப்பான் கரன்சி வந்து நம்ம பண்ணுறோம். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதாவது நம்ம சாஃப்ட்வேரில் 5 மினிட்ஸில் இங்கே கிடச்சிருக்கு, செல்லிங் கிடச்சிருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்லிங் இடம் கிடச்சிருக்கு. இது உங்கள் செல் பண்ணோம்னா நம்ம இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுறோம் சரிங்களா. அதே மாதிரி 5 மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பை செல் எடுத்துக்கலாம். இங்கே பை கிடச்சிருக்கு, வால்யூம் இருக்குது, எல்லாமே க்ரீனாக இருக்குது, இங்கே பை கிடச்சிருக்கு, இங்கே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். 5 மினிட்ஸ் வச்சு டெய்லியுமே ஒரு 2 ட்ரேட் 3 ட்ரேட் பண்ணலாம். 5 மினிட்ஸ் வச்சு நீங்கள் கரன்சியில் பண்ண முடியும். இங்கே வந்து பை கிடச்சிருக்கா, இங்கே பை பண்ணுறோம், இங்கே வந்து செல் பண்ணிடுறோம். அதாவது கேண்டில் வந்து ரெட்டாக மாறுவோம், வெளியே வந்துடலாம். ஒரு சில இடத்துல நியூட்ரலாக நான் வெளியே வருவோம், இந்த இடத்துல பை பண்ண இந்த இடத்துல நியூட்ரல் ஆகும், செல் ஆகும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணோம்னா நல்லாவே ப்ராடக்ட் புக் பண்ண முடியும் சரிங்களா. என்ன நேரம் நல்லா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு $10 $20 ஈஸியாக கரன்சியில் புக் பண்ண முடியும். நீங்கள் கரன்சி மட்டும் பண்ணலாம், ஈஸியாக பண்ணுறவங்க ஒரு 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி கரன்சி மட்டும் பண்ணலாம். நம்ம சொல்லித்தரோம் எந்த மாதிரிலாம் பண்ணணுங்க சொல்லித்தரோம். இப்போ வந்து அதே மாதிரி உங்களுக்கு யூரோப் ஏயுடி சரிங்களா, யூஆர் ஏயுடி அதாவது ஆஸ்திரேலியன் டாலர் நம்ம பண்ணுறோம் சரிங்களா. யூரோ ஆஸ்திரேலியன் டாலர் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 5 மினிட்ஸில் பார்த்துருக்கு இங்கே செல் கிடச்சிருக்கு, இங்கே இது வரைக்கும் இங்கே புக் பண்ணலாம். இங்கே பைக் கிடச்சிருக்கு, ஒரு ஸ்பைக் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு சரிங்களா. சின்ன சின்ன ஸ்டாப்லாஸ் வைக்கப்போம் நல்ல ப்ரை இப்போ ஹியூஜ் ப்ராடக்ட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குதுல்ல சரிங்களா. அதே மாதிரி இங்கே யூஎஸ்டி ஜேபிஒய் கொஞ்சம் வால்டிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து யூஎஸ்டிங்கிற வந்தாலே வந்து வால்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் யூஎஸ்டிங்கிறது பண்ணாமல் நீங்கள் வந்து யூரோ ஏதாவது யூரோ எடுக்கலாம் சரிங்களா. யூரோ ஜிபிபி சரிங்களா, யூரோ ஜிபிபினா உங்களுக்கு பிரிட்டன் பவுண்டு சரிங்களா. இதை எடுத்துக்கலாம் யூரோ ஜிபிபி, யூஆர் ஏயுடி, யூஆர் ஜிபிஒய், ஜிபிபி ஜேபிஒய் இதெல்லாமே பண்ணலாம். இதெல்லாம் பார்த்து வால்டிலிட்டி கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட் கொடுத்துட்டு போயிடும் சரிங்களா. நாம் பண்ணுறது யூஆர் ஏயுடி பண்ணுறோம். நம்ம வந்து உங்களுக்கு ஆஸ்திரேலியன் டாலருமே யூரோப் டாலர் பண்ணுறோம், அதில் யூரோ ஜிபிபி ஜேபிஒய் பண்ணுறோம், அப்புறம் ஜிபிபி ஜேபி பண்ணுறோம், பிரிட்டன் பவுண்டும் ஜேபிஒய் பண்ணுறோம். இந்த மூணு ஸ்கிரிப்டும் மெயினாக பண்ணுறோம் சரிங்களா. 1, 2, 3 இந்த 3 டாலர் மெயினாக பண்ணுறோம். நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஃபுல்லாக எல்லாமே யூரோ ஏஐடி தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நல்லா ப்ராஃபிட்டபுளாக நிறைய டாலர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரிங்களா. நம்மளுக்கு டெலிகிராம் குரூப் வச்சிருக்கோம், அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுவோம். டெலிகிராம் குரூப்பில் ஷோ பண்ணி காட்டுறேன். அதனால் நம்ம டீமுக்குள்ளே வந்து நம்ம லேர்னிங் கற்றுக் கொடுத்து டெலிகிராமில் ஆட் பண்ணிடுவோம். ஃபாரஸ் ப்ரீமியம் தமிழ் சொல்லிட்டு டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் சரிங்களா. இதில் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக எவ்வளோ ரேட் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக வந்துடுதில்ல சரிங்களா. நம்ம கால்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுறோம், ப்ராஃபிட்டபுளாக எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்னு ஷோ பண்ணி காட்டிடுவேன். எல்லாமே வந்துடும், யாரோ ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, யாரோ ட்ரேட் பண்ணுறாங்க, யாரை வித்ரா போடுறாங்க. எக்ஸ்டே ஒருத்தர் நம்ம ட்ரேடர்ஸ் வித்ரா போட்டிருந்தார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் ஆச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $187 ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறார் சரிங்களா. அவர் $250 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார், $188 புக் பண்ணிக்கிறார். நம்ம சொல்கிற விஷயங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. 8ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் 10 நாள் டேஸில் ஒரு $187 புக் பண்ணிக்கிறார். நம்ம சொல்கிற கைடன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம்னு அர்த்தம் சரிங்களா. நம்ம கைடன்ஸுக்கு வந்து நல்ல சப்போர்ட் கொடுக்குறோம் சரிங்களா. அதனால் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% எடுத்திருக்காரு 10 டேஸில் சரிங்களா. அதனால் நம்ம சொல்கிற விஷயங்கள் தான் அதாவது மானிட்டர் பண்ணணும், நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு சொல்கிற வாட்ச் பண்ணணும். நம்ம சொல்கிற மாதிரி ரிட்டையர்ட் எடுத்தாலே போதும், ஈஸியாக வந்து ப்ராடக்ட் புக் பண்ண முடியும் சரிங்களா. மார்க்கெட்டுங்கிறது பெரிய கடல் மாதிரி, நம்ம சின்ன சின்ன விஷயங்களை முதல்ல யூட்டிலைஸ் பண்ணாலே போதும் சரிங்களா. சின்ன சின்ன லாஸஸும் வரும், லாஸஸ் வந்துட்டு பார்த்தீங்களா, லாஸஸும் போடுவாங்க, ப்ராஃபிட்டும் வரும், லாஸஸும் வரும். ஏவரேஜாக மாதத்தில் உங்களுக்கு 20 டேஸில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா ஒரு 40% அளவுக்கு நம்ம பண்ண முடியும். நம்ம சொல்கிற ஃபாலோ பண்ணிடலாம். நீங்கள் 5000 போடுறீங்கன்னா நீங்கள் ஒரு 2000 3000 எடுக்க முடியும். ஒரு பாக்கெட் மணியோ ஒரு மாதத்தில் உங்களுக்கு ஒரு எக்கனாமிக்கலாக ஒரு ஃபேமிலி ஒரு சப்போர்ட்டாக கிடைக்கும் அமௌண்ட்டு சரிங்களா. ஒரு 100 டாலர் போட்டிங்கன்னா மாதத்தில் உங்களுக்கு ஒரு $50 புக் பண்ண முடியும், 50% புக் பண்ண முடியும். 500 டாலர் போட்டோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 to $30 அளவுக்கு நம்ம எடுக்க முடியும் சரிங்களா. நம்ம வந்து ஜெர்மன் இண்டெக்ஸில் பண்ணுறோம், யூஎஸ் இண்டெக்ஸில் பண்ணுறோம் சரிங்களா. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாத்தியமான விஷயம் தான் சரி. இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்துட்டு நிறைய பேர் லாஸ் பண்ணிடுறாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ரிஸ்க்காக இருக்கனால நம்ம வந்து ஃபாரக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. சேஃபாக பண்ணி கொடுத்துருக்கோம், பேமெண்ட்டு பே அவுட்டில் வந்து கரெக்டாக வாங்கி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக வாங்க, கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். புதுசாக ட்ரேடிங்கில் வரவங்களுக்கு இந்த வீடியோ சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தொடச்சி பாருங்கள் சரி, பார்த்து லைக் பண்ண கொடுங்க. எந்தெந்த இடத்துல பை பண்ணணும் செல் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். தொடச்சி நம்ம சொல்கிறோம், நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் 1 மந்த்துக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வந்துடுவீங்க, நல்லா ஒரு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் வந்தீங்கன்னா எவ்வளோ மெம்பர்ஸ் உங்களுக்கு காட்டுகிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 74 மெம்பர்ஸ் இருக்காங்க, கிட்டத்தட்ட 90 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதில் ட்ரேட் பண்ணவங்களை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் சரிங்களா. ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும் நான் வச்சிருக்கேன். சப்போஸ் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் நம்ம கொண்டுலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபாரக்ஸ் பொறுத்த வரைக்கும் 300 ட்ரேடர்ஸ் கொண்டு வந்துட்டு அவங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொடுத்துலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம கோஆப்ரேட் பண்ணுறோம். தொடர்ச்சி வாட்ச் பண்ணி வந்து சேனல் பிடிச்சதுன்னா தெரிஞ்ச நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டேலேருந்து எப்படி இந்த மாதிரி இருக்கும் மார்க்கெட் அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த மண்டே மார்னிங்கில் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஜெர்மன் இண்டெக்ஸ் இது சரிங்களா. ஜெர்மன் இண்டெக்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம். 15 மினிட்ஸ் இண்டெக்ஸில் 15 மினிட்ஸ் டைம் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இது இண்டெக்ஸுங்க ஓகேங்களா, ஜெர்மன் இண்டெக்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்காவோட
நாஸ்டாக் ஹண்ட்ரட் சரிங்களா, யூஎஸ் டெக் ஹண்ட்ரட்ங்கிறது நம்ம பெரும்பாலும் டயர் கொண்ட ஸ்கிரிப்ட் இது, என்னோட எனக்கு பிடிச்ச ஸ்கிரிப்ட் இது ஓகேங்களா. நான் வந்து இதில் வந்து நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணியிருந்தேன் சரிங்க. லாஸ்ட் வீக்கில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் ஒரு $80 புக் பண்ணியிருந்தேன். சரி, சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் டயர் எடுக்கிறேன். அதே மாதிரி எல்லாம் எப்படி எல்லாம் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய அமௌண்ட் எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறோம். பெரிய அமௌண்ட் வச்சுட்டு சின்ன டயர் வந்து சின்ன ப்ராஃபிட் எடுக்கிறங்கிற ஒரு செக்மெண்ட்டு, சின்ன அமௌண்ட் வச்சுட்டு பெரிய ப்ராஃபிட் எடுக்கிறங்கிற ஒரு தனி கலை இருக்குதுல்ல மார்க்கெட்டில்.